Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம ஃபேஸ்ல வரக்கூடிய pimples எப்படி ஒரே நைட்ல சரி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஒரே நைட்ல எப்படி pimples சரி பண்ணுவீங்க அப்படினு சொல்லிட்டு சில பேர் கேப்பீங்க. இதெல்லாம் நம்பாதீங்கனு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் கூட போடலாம். பட் இது ட்ரூ. என்னோட ஃபேஸ்ல இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா pimples இருக்கு. இந்த pimplesல தான் நான் உங்களுக்கு இந்த ரெமெடி ட்ரை பண்ணி காட்ட போறேன். இந்த ரெமெடி இதுவரைக்கும் நீங்க ட்ரை பண்ணிருக்கவே மாட்டீங்க, சான்ஸே இல்ல அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நான் பர்சனலா எனக்கு pimples வரும்போது நான் இதை தான் ட்ரை பண்ணி என்னோட pimples எல்லாத்தையுமே கியூர் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ pimples வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ pimplesையுமே எப்படி நான் சரி பண்ணேன், எப்படி டேக் ஓவர் பண்ணி என்னோட ஃபேஸை நல்ல கிளீன் கிளியர் க்ளோயிங் ஸ்கின்னா வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம ஃபேஸ்ல வரக்கூடிய pimples சரி பண்றதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி பார்க்க போறோம். இந்த ரெமெடிக்கு ஜஸ்ட் மூணே மூணு பொருள் தான் தேவைப்படும். இந்த மூணு பொருளை வச்சுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்ல வரக்கூடிய pimples சரி பண்ண போறோம். இப்போ மூணு பொருளை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த ஹோம் ரெமெடி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சுத்தமா இருக்கக்கூடிய ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 tablespoon அளவுக்கு கிளிசரின் ஆட் பண்ணுங்க. நிறைய பேர் என்னோட கமெண்ட்ல கேக்குறீங்க, கிளிசரின் ஃபேஸ்க்கு பயன்படுத்தலாமா, ஸ்கின்ல எதுவும் பிரச்சனை வராதா, சைடு எஃபெக்ட் வராதா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்குறீங்க. நம்மளோட ஸ்கின்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின் இருக்குது. அந்த கிளிசரினியை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. ஈவன் நம்மளோட ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா கிளிசரின் ரொம்ப நல்லது. நீங்கள் லிப்ஸுக்கு கூட பயன்படுத்தலாம். லிப்ஸ் ரொம்ப டார்க்காக இருந்தது அப்படின்னா டெய்லி பேசிஸில் நீங்கள் கிளிசரின் பயன்படுத்தும் போது உங்களோட லிப்ஸ் நல்லா லைட்டன் ஆகிவரும். ஸோ கிளிசரினை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு பிராண்டான கிளிசரின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் சேர்க்க போகிற பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்க்குறேன். சீரகத்தூள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல நல்ல உள்ளே போய் வேலை செஞ்சு அந்த பிம்பிள்ஸை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் எவ்வளோ சேர்த்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு பார்த்தீங்கன்னா சீரகம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்னமன் பவுடர் பட்டைத்தூள் இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கேன். இந்த சீரகத்தூளும் பட்டைத்தூளும் நம்ம பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய ரெண்டு பொருட்கள்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டையுமே கம்பல்சரி நீங்கள் சேர்க்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் இந்த ரெண்டு தூளில் ஏதாவது ஒரு தூளை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பட்டைத்தூள் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவீங்க. பட்டைத்தூள்லாம் கடையிலே அவைலபிள் இருக்குது. இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் பட்டை நிறையா இருந்தது அப்படின்னா அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிங்கன்னா பட்டை பவுடர் ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணு பொருள் மட்டும் போதும் நம்மளோட பிம்பிள்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ரெமெடி நமக்கு ரெடியாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிம்பிள்ஸை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை நீங்கள் அதிக குவான்டிட்டியில் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். வெளியிலே ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம். வெளியில் ஸ்டோர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இது ஒரு 30 days வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். சீக்கிரத்தில் கெட்டெல்லாம் போகாது. உங்கள் ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் வரும் அப்படின்னா நீங்கள் அதிக குவான்டிட்டியில் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணுறதை ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ தான் அதோட அந்த மகத்துவம் பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ நான் இதை என்னோடய ஃபேஸில் பிம்பிள் இருக்கக்கூடிய இடத்துல வச்சு அப்ளை பண்ண போகிறேன். ஜஸ்ட் நம்ம இதை எப்படி எடுத்து சின்னதாக ஒரு ட்ராப் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிம்பிளுக்கு மேலே வைக்கணும். பிம்பிளை சுற்றி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வைங்க. அப்போ தான் அந்த பிம்பிள் ஒரே நாளையில் நமக்கு சரியாகும். சப்போஸ் உங்களுக்கு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லுமே பிம்பிள்ஸாக இருக்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது கூட ஒரு 1/2 tablespoon அளவுக்கு ஆலிவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். அதை டெய்லி பேசிஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்பயுமே ஃபேஸில் பிம்பிள் இருக்கும், அடிக்கடி ஒன்று போனால் பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றவங்க எல்லாருமே இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம். எப்போயாவது தான் எனக்கு பிம்பிள்ஸ் வரும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பேட்ச் டெஸ்ட் எடுத்தால் போதும். அதாவது எந்த இடத்துல நமக்கு இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நம்ம நம்ம பிம்பிள்ஸை சரி பண்ணுறதுக்கான ரெமடிஸை யூஸ் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் டே டைமில் வீட்டில் தான் இருப்பீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒர்க்குக்கெலாம் போகிறேன் அப்படின்னா நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இதை வச்சுட்டு நீங்கள் போய் தூங்க போங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட பிம்பிள்ஸ் கண்டிப்பாக சின்னதாக இருக்கும், அதாவது சுருங்கியிருக்கும். அதை மேலும் மேலும் பெருசாகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக இது 100% ஒர்க் ஆகும். நீங்கள் ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்க்குறீங்க பாருங்கள், அதுதான் நான் பிம்பிள்ஸ்க்காக இந்த ரெமெடி ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸில் இருந்த பிம்பிள்ஸோட இமேஜ்.
இந்த பக்கம் ரெண்டாவதாக பார்க்குறது, ஒரு நைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெடி பண்ணி காமிச்சிருந்தேன் இல்லையா, இந்த ரெமடியை நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணியிருந்தேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னோடய பிம்பிள்ஸ் வந்து க்யூர் ஆகிடுச்சுங்க. அதாவது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் வந்து சின்னதாக இருக்குது. பிம்பிள்ஸ் நமக்கு வந்து க்ரோ ஆச்சு அப்படின்னா தான் அது வந்து ஒரு மாதிரி வெடிச்சு அதுக்கப்புறமா பிம்பிள் மார்க்ஸ் ஆகி அந்த பிம்பிள் மார்க்ஸை வந்து நம்ம போக்குறதுக்கு ஒரு 32-35 டேஸ்க்கு மேலே ஆகும். அதை மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம், 100% ஒர்க் ஆகும். இன்னைக்கு நம்மளோட பிம்பிள்ஸை எப்படி வந்து ஒரே நாள் இரவுலேயே சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ரெமடியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், 100% ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.